என்னோட பேரு கௌசல்யா. நாங்க மதுரை காந்தி என்எம்ஆர் சுப்ராமன் காலேஜ்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இந்த காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணும்போது இந்த காலேஜ் வந்து டெவலப்பிங் காலேஜ் தானே, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குமா அப்படின்னு நினைச்சோம். பட் வந்து இங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். பிரின்சிபல் மேம்ல இருந்து எல்லாருமே வந்து நிறைய நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில 4th ரேங்க் வாங்கியிருக்கேன். என்னோட பேர் மீனலட்சுமி. நான் இங்கே பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸும் அப்புறம் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸும் இங்கே தான் படித்தேன். இங்கே வந்து லேப் ஃபெசிலிட்டி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லேப் வந்து சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனியாக இருக்குது, சிஏ டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனியாக இருக்குது. லைப்ரரி வந்து இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இந்த 5 வருஷத்துலேயும் நான் லைப்ரரியிலேருந்து புக் எடுத்து படித்தேன். நான் வெளியிலேருந்து எதுவுமே வாங்கவே இல்லை. அப்புறம் இங்கே வந்து அகாடமிக்லேயும் நிறையா ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், ஸ்போர்ட்ஸ்லேயும் நிறையா ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் இன்டர் காலேஜ் காம்படிஷனும் நிறையா இது பண்ணியிருக்கேன், ப்ரைஸும் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து நான் எம்எஸ்சி படிக்கும்போது இன்டர்ன்ஷிப் பண்ணேன், அங்கே வந்து நிறையா லேர்ன் பண்ணி இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், ஸ்டேட் லெவல் கான்ஃபரன்ஸ் எல்லாமே நிறைய நடத்துகிறாங்க. ஸோ இதனால வந்து சிலபஸ் தவிர்த்து என்ன ஐடி ட்ரெண்ட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு நிறைய தெரிஞ்சுக்க முடியுது. எம்எஸ்சி படிக்கும்போது இங்கே நான் இன்டர்ன்ஷிப் போனேன், அங்கே வந்து சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுற கம்பெனியில் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு.